ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பணியாரம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பச்சையாக அரைக்கிறதுக்கு, 1 தக்காளி வதக்கி விடுறதுக்கு. 1 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 வரமிளகாய், 7-8 பல் பூண்டு, 1 சின்ன பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்குங்க, பொட்டுக்கடலை போட்டுக்குங்க, 2 தக்காளியை 4 கட் பண்ணி போட்டுக்குங்க, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்குங்க, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்குங்க. வடைச்சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதுலேயே உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போது சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.